அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். ஸோ இந்த 1 மினிட் சார்ட்டில் நமக்கு என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கிடையே நவம்பர் 28, இப்போ டைம் வந்து ஒரு 11:40 ஆகுது. ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரி 1 மினிட் நமக்கு கேண்டில் மூமெண்ட்னுடைய பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும். ஒன்ஸ் அது மார்க்கெட் இப்போ மேலே வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஒன்ஸ் அப்பர் சைட் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இமிடியட்டாக நமக்கு லைவ் மார்க்கெட்டில் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணி நமக்கு சிக்னல் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பை சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை சிக்னல் வந்திருக்கனால, பை கால்ன்றனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 43.197.20 ஒரு என்ட்ரி பாயிண்ட், மேலே ரெண்டு டார்கெட் லைன், கீழே ஒரு ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் வந்து கொடுத்துருக்கு. எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே இதுவே கேண்டில் மூமெண்ட் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது பை காலாகவும், கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கையில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் காலாகவும், நமக்கு கால்ஸ் வந்து ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி வரும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் சப்போஸ் டக்குன்னு இப்போ வெளியே போயிருக்கீங்க, டக்குன்னு குயிக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா, இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஓகே, இப்போ க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்து மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு, இது ஒரு பையிங் மொமெண்டம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் இந்த சார்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும்போதே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் வந்து ஃபிக்ஸடாக ஃபார்ம் ஆயிரும். கேண்டிலினுடைய கலரும் மார்க்கெட் ஓப்பன் பாயிண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் அந்த ஒயிட் கலர் லைன் தான், பை அட் 43.197, அது ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வரும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் டார்கெட் சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் 43,305.20 மோர் தென் 108 பாயிண்ட் தேவை. ஓகேங்களா, 109 பாயிண்ட் ரீச் கொடுத்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க லைன் செகண்ட் டாரட் லைன். ஸோ எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இப்போதைக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 2 கேண்டில்ஸ் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த கால்னுடைய மொமெண்டம் எப்படி ரீச் ஆகுது, மேலே போகுதா இல்லை கீழே வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆன ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லே நமக்கு 100 பாயிண்ட் மூமெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துச்சு. சொல்லப்போனால் 108 பாயிண்ட் ரீச் ஆச்சு. ஓகேங்களா, ஆனால் 108 பாயிண்ட் நமக்கு போனாலும் டார்கெட் 1 பிரேக் அவுட் ஆகலை, 109 பாயிண்ட் தேவை. ஸோ அது நமக்கு இப்போ தான் ஒரு 25 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம், ஒரு கால் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு வேணும், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக டெய்லி இந்த மாதிரி சும்மா வீடியோ பார்க்குறீங்களா, அந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, அதில் கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு ஆர்டர் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடிஞ்சால் மேனுவல், முடியலன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.